மிராக்கிள் விட்டமின் சி ட்ரிங்க் பவர் யுவர் இம்யூனிட்டி. பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய பேசும் தலைமை நிகழ்ச்சி ஒரு மருத்துவ உலகத்திற்குள் தான் நம்ம பயணிக்க இருக்கிறோம். மருத்துவ உலகம் கொண்டாடக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்டை தான் நம்ம சந்திக்க இருக்கிறோம். இவருடைய பங்களிப்பு அப்படின்றது இந்த காது கேளாண்மை அதை சரி செய்ததில் இந்தியாவில் இவருடைய பங்கு மகத்தானது. அவரை பற்றிய ஒரு அழகான முன்னோட்டத்தோடு நம்ம பயணிக்கலாம். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் காது கேளாத குழந்தைகள் அதிகம் பிறப்பதாகவும் அதற்கு முக்கிய காரணிகளில் ஒன்று உறவு முறை திருமணங்கள் எனவும் எச்சரிக்கிறார் உலக புகழ்பெற்ற இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் மோகன் காமேஸ்வரன் அவர்கள். பிறவி குறைபாடுகளிலேயே பெரும் துயரமாக கருதப்படும் காது கேளாமையை ஒழிப்பதற்காக கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக செயல்பட்டு வரும் இந்த செவித்திறனை சீர்படுத்தும் செல்ல மகன் அறுவை சிகிச்சையின் மூலம் 4000 குழந்தைகளுக்கு மீண்டும் செவித்திறனை கொண்டு வந்து மறுவாழ்வு அளித்துள்ளார். 600,000 மதிப்புள்ள காக்லியர் கருவியை இலவசமாக பொருத்த தமிழக அரசு உதவி செய்வதாக நிகழ்ச்சியுடன் இவர் குறிப்பிடுகிறார். காது கேளாமையை ஒழிப்பதில் மிகச் சிறப்பாக செயல்பட்டு வரும் தமிழகத்தை உலக சுகாதார நிறுவனமே வியந்து பாராட்டியதாக சொல்லும் டாக்டர் மோகன் காமேஸ்வரன், இதற்கான முழு ஒத்துழைப்பையும் அளித்த மறைந்த முதல்வர்கள் மாண்புமிகு கருணாநிதி ஜெயலலிதா அவர்களை நன்றியுடன் நினைவு கூறுகிறார். பத்மஸ்ரீ, பிசி ராய் விருது என பல உயரிய விருதுகளை மருத்துவத்துறையில் சிறப்பான சேவை புரிந்ததற்காக பெற்றிருக்கும் டாக்டர் மோகன் காமேஸ்வரன் காது கேளாத குழந்தைகளின் மறுவாழ்வை மீட்டுத் தருவதில் முக்கிய பங்கு வகிக்கும் மெட்ராஸ் இஎன்டி ரிசர்ச் ஃபவுண்டேஷன் உருவான வரலாறு குறித்தும் பிறவி செவித்திறன் குறைபாடுடைய குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சினைகள் குறித்தும் பிறக்கும் குழந்தைகளுக்கு செவித்திறன் சோதனை செய்ய வேண்டிய அவசியம் குறித்தும் மனம் திறந்து பேசுகின்றார் இன்றைய நம் பேசும் தலைமையில். என்ன நேயர்களை, முன்னோட்டத்திலே நீங்கள் பார்த்துருக்கலாம், செவித்திறனை சீர்படுத்திய செல்ல மகன் டாக்டர் மோகன் காமேஸ்வரன் அவர்களைத்தான் இன்றைய பேசும் தலைமை நிகழ்ச்சியில் சந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களை. வணக்கம் டாக்டர். வணக்கம். செவித்திறன் குறைபாடு, இந்த பிறவிலேயே காது கேட்காமல் இருக்கிறது வந்து ஒரு ஆய்வு வந்து தமிழ்நாட்டில் தான் ரொம்ப அதிக எண்ணிக்கையில் இருக்கிறாங்க. ரொம்ப படிக்கிறப்பே அதிர்ச்சியாக இருந்தது. என்ன காரணம் டாக்டர்? உலக அளவிலேயே பிறவியில் காது கேளாமைன்னு பார்த்தோன்னா அதிகம் உள்ளது தமிழ்நாடு தான். நீங்கள் சொல்கிறது கரெக்டு. ஓ, பொதுவாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் பார்த்தோன்னா உலக அளவில் 1000 குழந்தைக்கு வந்து பிறக்கும்போது பிறவியில் செவித்திறன் இல்லாமல் பிறக்கும். இந்தியாவில் அது 2 மடங்கு, 1000-ல் 2. ஆனால் தமிழ்நாட்டில் 1000-ல் 6. ஆக 1000 குழந்தைகள் பிறந்தால் அதில் 6 குழந்தைகள் பிறவியிலேயே செவித்திறன் ரொம்ப பாதிப்போடு பிறக்கிறது தமிழ்நாட்டில் தான். பிறவி ஊனங்கள்லேயே அதிக அளவு பாதிப்பு உள்ள ஊனம் தமிழ்நாட்டில் வந்து பிறவியில் காது கேளாமை தான் நம்பர் 1. அதுதான் இதுக்கு என்ன முக்கியமான காரணம் அப்படின்னு நாங்கள் ஆய்வு செஞ்சு பார்த்ததில் முக்கியமான காரணமே வந்து ஜெனட்டிக் தான். அதாவது உறவு முறை திருமணம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, தெற்கு ஆந்திராலையும் அந்த பழக்கம் இருக்குது. வேறு இந்தியாவில் வேறு எங்கேயுமே கிடையாது. சொந்தம் விட்டுறப்போ சொந்தம் விட்டுறக்கூடாதுன்றத விட சொத்து விட்டுறக்கூடாதுன்றது தான் அதுக்கு ஒரு காரணம். ஆனால் சொத்து விடுறத விட மட்டும் இல்லை, அது ஒன்றும் பெரிய நம்ம இருக்கிறது ஒன்றும் பெரிய பயங்கரமான சொத்தாக இருக்காது. இருக்கிற 1-2 தடுசுகள் தான் இருக்கும். இருந்தாலும் அந்த சொத்தை விட்டுறக்கூடாதுன்னு, பட் சொத்தை விடுறதோட மொத்தம் இல்லாமல் நம்மளுடைய நெகட்டிவ் ஜீன்ஸையும் விட மாட்டோம். ஏன்னா 2 பக்கத்துலேருந்து தாய் வழியும் சகப்பன் வழியும் நெகட்டிவாக ஜீன்ஸ் வர்றதுனால தான் நமக்கு பாதிப்பு ஏற்படுறது காரணம். ஸோ இந்த உறவு முறை திருமணத்தை நம்ம என்றைக்கு ஒழிக்கிறோமோ அன்னைக்கு தான் நமக்கு வந்து விடிவு காலம். ஸோ என்றைக்கு நம்ம உறவு முறையை விட்டு வெளியில் போய் திருமணம் பண்ணுறோமோ, அதுவும் சொல்லப்போனால் எவ்வளோ தள்ளி போய் திருமணம் பண்ணுறோமோ, நம்ம போய் ஆப்பிரிக்காவில் கல்யாணம் பண்ணி ஆஸ்திரேலியாவில் கல்யாணம் பண்ணி இந்த மாதிரி தள்ளி கல்யாணம் பண்ணோன்னா நம்மளுடைய வாரிசுகளுக்கு அது நல்லது. டாக்டர், இந்த காது கேளாண்மை, பிறவியிலேயே செவித்திறன் குறைபாடு அப்படின்றது, இப்போ மற்ற குறைபாடுகள்லாம் எளிதாக தெரிஞ்சிருப்ப, கால் ஊனமாக இருக்கிறாங்க, கண் தெரியாமல் இருக்காங்க அப்படின்னு, இந்த பிறவி செவித்திறன் குறைபாடுன்றது எந்த அளவுக்கு அது இம்பேக்டாக இருக்கும், நம்ம எப்படி கவனிக்கணும்னு நினைக்கிறீங்க? பிறவி ஊனங்கள் வந்து ஒரு பெரிய ட்ராஜடி. ஏன்னா பெற்றோர்கள் வந்து அவங்களே குழந்தைகள் அப்போது அந்த வயசில். அப்போ அவங்க ரொம்ப ஆவலோடு அவங்களுடைய ஒரு குழந்தையை எதிர்பார்த்து ஒரு முதல் குழந்தை வருதுன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ ஒரு ஒரு மகிழ்ச்சியான ஒரு நேரம் அது. ஆனால் இந்த எல்லா ஊனங்கள்லேயுமே ரொம்ப கொடூரமான ஊனம் என்னென்னா காது கேளாமை தான்.
ஏன்னா நான் ஈஎன்டி சர்ஜன்கிறதா நான் சொல்லலை. எனக்கு எல்லா ஊனம் உள்ளவங்க மேலே எனக்கு ரொம்ப அனுதாபம். ஆனால் அதில் காது கேளாமை உள்ளவங்க மேலே ரொம்ப அனுதாபத்துக்கு காரணம் என்னென்னா பல காரணங்கள். முதல்ல வந்து அது வந்து வெளியில் தெரிய புலப்படாத ஒரு ஊனம், ஒரு சைலண்ட் ஹேண்டிகேப், யாருக்குமே தெரியாது. அதனால் ஒரு இயற்கையான அனுதாபம் இருக்காது. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் ரோட்டில் போகிறோம், ஒருத்தர் இப்போ கண்ணு தெரியாமல் அப்படியே ஒரு குச்சியை வச்சு நடந்துகிட்ருக்காருன்னா நமக்கு உடனே ஒரு அனுதாபம் ஏற்படும், ஐயோ அவரை பிடிச்சி கொண்டு போய் ரோடை க்ராஸ் பண்ணுற ஹெல்ப் பண்ணலாமா. ஆனால் காது கேளாதவங்களை யோசிச்சு பாருங்கள், அவங்க ரோட்டில் போயிட்டுருக்காங்க, நீங்கள் காரில் போயிட்டுருங்க, இல்லை டூ வீலரில் போயிட்டுருக்கீங்க, ஹார்ன் அடிக்கிறீங்க, அவன் ஒதுங்கலைன்னு வச்சுக்கோங்க, உங்களோட ரியாக்ஷன் என்ன? முட்டாள் சொல்லிட்டோம் தேவை வீட்டில், ஒதுங்கிறதுக்கு என்ன திமுரு இல்லையா, இதுதான் நெகட்டிவ். ஸோ அவன் மேலே கோவம் தான் வருமே தவிர அவன் மேலே அனுதாபம் வராது. ஒரு நிமிடமாவது அவன் ஐயோ ஒருவேளை காது கேட்கலையோ அவன், அதனால தான் அவன் நம்ம ஒதுங்கலையோ அப்படின்ற எண்ணம் வராது. அவங்க மேலே மாற அவங்க மேலே எரிச்சலும் கோபமும் ஏற்படுற ஹேண்டிகேப். ஸோ ஒருத்தரை வந்து காது கேட்கலங்கிற அனுதாபத்தை விட அவங்க மேலே தவறான எண்ணங்கள் தான் அது உண்டு பண்ணும். அதனால அதை வந்து ஓவர் கம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னை பொறுத்த வரைக்கும். ரெண்டாவது, இன்றைக்கி வந்து இந்த இவ்வளோ ஒரு கொடூரமான ஊனத்தை வந்து இன்றைக்கி முழுமையாக குணப்படுத்தக்கூடிய ஒரு ஊனம் அப்படின்னு எவ்வளோத்தில் எடுத்தான்னா ஒரே ஊனம் வந்து காது கேளாமை தான். முழுமையாக குணப்படுத்த முடியும். ஓஹோ, அதுதான் வந்து என்னுடைய வாழ்க்கையோட லட்சியமாக இருந்தது. ஏன்னா இன்றைக்கி வந்து எவ்வளோ காது கேட்காமல் டமாரமான செவிடுங்கிறாங்க பாருங்கள், சுத்தமாக ஒரு பெரிய பட்டாசு போட்டால் கூட காது கேட்காதுங்கிறவனை கூட இன்றைக்கி காது கேட்க வச்சு அவங்களுக்கு ஒரு நார்மல் வாழ்க்கையை கொடுத்து, சொல்லப்போனால் இன்றைக்கி பிறவியில் காது கேட்காமல் இருந்த பிள்ளைங்க இன்றைக்கி வந்து காது கேட்ட முட்டாளர்களோட இன்றைக்கி நல்ல நிலைமையில் இருக்காங்க. எவ்வளவோ பேர் இன்றைக்கி ஐஐடியில் படிக்கிறாங்க, ஐஏஎம்மில் படிக்கிறாங்க, டாக்டர்ஸாக இருக்காங்க. என்னுடைய ஒரு பேஷண்ட் பிறவியில் காது கேட்காமல் திருநெல்வேலியிலேருந்து அப்பா சமுத்திரம் திருநெல்வேலி பக்கத்தில் சின்ன ஊர்லேருந்து வந்த ஒரு பையன் இன்றைக்கி வந்து ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் ஹார்வர்ட் லா ஸ்கூல், உலகத்திலேயே தலை சிறந்த லா ஸ்கூல், அங்கே படிச்சிட்ருக்காரு. ஆறு மொழி பேசுவார், ஃப்ரெஞ்சு பேசுவார், ஸ்பானிஷ் பேசுவார், ஆறு மொழி பேசுவார். சினிமா ஹீரோலாம் ஒரு அழகாக இருப்பார் பார்க்குறதுக்கு. அவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இவர் வந்து பிறவியில் காது கேட்காமல் இருந்த பிள்ளையா அப்படின்னு யாருமே மூக்கில் கை வச்சுட்ருப்பாங்க. அந்த மாதிரி அப்படி ஒரு ஸ்மார்ட். அவர் வந்து நாளைக்கு ஒரு ஃப்யூச்சர் வேர்ல்ட் லீடர். இவர் வந்து நாளைக்கு ஒரு அப்துல் கலாமாவோ ஒரு ஒபாமாவோ ஆகக்கூடியவர். அது வந்து பிறவியில் காது கேட்காமல் இருந்த பிள்ளைய வந்து இன்றைக்கி கேட்க வச்சு வந்ததுனால உள்ள ஒரு ஸ்டெப்பு. ஸோ இன்றைக்கி வந்து முழுமையாக குணப்படுத்தக்கூடிய ஊனம், உடல் ஊனம் அப்படிங்கிறது காது கடன்மை ஒன்று தான். பெரிய ஒரு நம்பிக்கை, பிறவியிலேயே ஒரு ஒரு குறைபாடோடு இருக்கிறப்ப அதை சரி செய்ய முடியும்னா இந்த காது கேளாண்மைன்றது. இதில் உங்களுடைய பங்களிப்பா டாக்டர், இந்த ஃபஸ்ட் டைம், ஏன்னா வந்து மருத்துவ உலகம் ஒவ்வொரு ஸ்டேஜாக வளர்ந்துட்டு இருக்கிறப்ப இந்த ஃபஸ்ட் டைம் சர்ஜரி, அது அந்த அனுபவம் முடியாது. அதாவது அந்த பையன் வந்து சென்னை பக்கத்தில் செய்யார்ன்ற கிராமத்துலேருந்து வந்த பையன், ரொம்ப ஒரு சாதாரண குடும்பம். அவங்க அப்பா வந்து ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு ஸ்கூலில் ஒரு வாத்தியார் மாதிரி, அவங்க அம்மா வந்து அதே ஸ்கூலில் ஒரு ஈடு மாதிரி வச்சாங்க. ரொம்ப சாதாரண குடும்பம். அந்த பையன் வந்து அவ்வளோ ஒரு துருதுருப்பான பையன். அவனுக்கு எப்போ பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸும் கும்பலும் ஸ்டூடெண்ட்ஸும், ரொம்ப ஏழ்மையான குடும்பமாக இருந்தாலும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு குடும்பம். திடீர்னு ஒரு நாள் அந்த பையனுக்கு ஒரு வைரஸ் நோய், மம்ஸுங்கிற மாதிரி அம்மங்கட்டுன்னு சொல்லுவோம், பொண்ணுக்கு வீங்கினாங்க தமிழ்நாட்டில் சடங்களில். ஸோ அந்த மம்ஸ் வந்துட்டு போன உடனே அந்த மம்ஸ் வைரஸோடைய கொடுமை என்னென்னா அது உள்காதையும் தாக்கும். ஸோ உள்காதை தாக்கினதால அந்த பையனுக்கு மம்ஸ் வந்துட்டு போயிடுச்சு, ஒரு நாள் ரெண்டு நாள் ஃபீவர் இருந்து, ஆனால் ரெண்டு காது சுத்தமாக கேட்காம போயிடுச்சு, முழுமையாக கேட்க முடியாது. ஸோ காது கேட்கலன்னா அதில் உள்ள ட்ராஜடி என்ன, கண் பார்வை வந்து நம்மளை வந்து ஒரு பொருளோட கனெக்ஷன் கொடுக்கும், விஷன் கனெக்ட்ஸ் வித் ஆப்ஜெக்ட்ஸ். இப்போ ஆனால் காது செவித்திறன் வந்து கனெக்ட்ஸ் பர்சன் டு பர்சன், மனிதனையும் மனிதனையும் கனெக்ஷன். ஆமாம். ஸோ இன்றைக்கி திடீர்னு எனக்கு காது ஏக்காமல் போயிடுச்சுன்னா அதோடைய ப்ராப்ளம் என்னென்னா, நீங்கள் என்ன பேசுறீங்கன்னு தெரியாது, அவர் என்ன பேசுகிறாருன்னு தெரியாது. ஐசோலேட், சுத்தமாக நம்மளை தனிமைப்படுத்திடும் உலகத்தில். அதை விட ஒரு கொடிய ஒரு தண்டனை ஒருத்தருக்கு இருக்க முடியாது. இன்றைக்கி நம்ம இருந்தும் இல்லாத மாதிரி ஒரு ஒரு சிறை வாழ்க்கை, சிறை வாழ்க்கையை விட மோசம். சிறை வாழ்க்கையில் கூட சத்தங்களாக கேட்டுட்ருக்கோம் சுத்தமாக, இங்கே அது கூட கேட்காது. அந்த மாதிரி ஆன உடனே அந்த பையன் வந்து டோட்டலாக டிப்ரெஷன். அவனுக்கு அதுக்கப்புறம் படிக்க முடியலை, ஸ்கூலுக்கு போக முடியலை, எதுவுமே பண்ண முடியலை. அவன் படித்து பெரிய ஆளாவாங்கிற நம்பிக்கை இருந்த குடும்பம் அதோட போச்சு. ஸோ அந்த பெற்றோர்கள் ரெண்டு பேரும் அந்த பையனும் ஒரு முடிவெடுத்து தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டாங்க. ஆனால் ஏதோ ஒரு நல்ல நேரத்தில் அது வெற்றி அடையலை. ஸோ அவங்க எல்லாருமே காப்பாற்றிட்டாங்க, செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜில் அவங்கள காப்பாற்றி சைக்கியாட்ரிக் ப்ரொஃபஸர் போய் அவங்கள்ட்ட போய் அவங்க கவுன்சிலிங் பண்ணுறதுக்காக போயிருந்தாங்க. அப்ப
அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, எனக்கு எதுக்காக வாழணும், என்ன இருக்குது எங்களுக்கு வாழ்கிறதுக்கு, இந்த பையனுக்கு வந்து சுத்தமாக காது கேட்கல, ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் எனக்கு ஃபோன் பண்ணார் அங்கேருந்து, சார் இந்த மாதிரி ஒரு ட்ராஜடி இந்த மாதிரி ஆகிடுச்சு, இந்த பையன் வந்து சுத்தமாக காது கேட்க போயிடுச்சு, ஏதாவது பண்ண முடியுமா சார்? அப்போ தான் வந்து இந்த காக்லியர் இம்ப்ளான்ட் அப்படிங்கிற டெக்னாலஜியை பற்றி உலக அளவில் கொஞ்சம் ஆராய்ச்சிகள் நடந்து, ஒரு சில இடங்களில் வெற்றிகரமாக அது ஆராய்ச்சிகள் நடந்து, நம்ம வந்து இந்தியாவில் அது கொண்டு வரணும் அப்படின்லாம் பேசிட்டு முடிவு பண்ணிகிட்டு இருந்தோம் நாங்கள். அப்போ திடீர்னு இது மாதிரி சொன்ன உடனே நான் சொன்னேன், இது மாதிரி ஒரே ஒரு டெக்னாலஜி இருக்குது டாக்டர் வந்து, ஆனால் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் அது செஞ்ச சவுத்துலேயே கிடையாது, பட் நாங்கள் பண்ணோன்னா அதனுடைய லாங் டேர்ம் எஃபெக்ட்ஸ் எல்லாம் எனக்கு இன்னும் தெரியாது, இனிமேல் நான் உங்களை வர சொல்கிறேன் சார், வர சொல்லுங்க. அப்போ அந்த அப்பா அம்மா அந்த பையன் முடிவு வந்தாங்க, அந்த பையனை பார்த்த உடனே அவன் கண்ணு குரு குருன்னு அந்த பிரைட்னஸ் அவனை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஐ வாஸ் அட்ராக்டட். அப்போ அந்த அம்மாட்ட சொன்னேன், அம்மா இந்த மாதிரி இதுதான் உண்மையான சூழ்நிலை, இவனுக்கு பண்ணோன்னா இதுதான் முதல் முறையாக நடக்க போகுது, அதனுடைய சைடு எஃபெக்ட்ஸ் எங்களுக்கு தெரியாது, ஆனால் வந்து அதில் காது கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா. உடனே அந்த அம்மா சொன்னாங்க, நாங்கள் உயிருக்கு விடுறதுக்கே தயாராகிட்டோம் டாக்டர், இன்னும் 1% சான்ஸில் கூட என் மகனுக்கு கொடுங்க, சரின்ட்டு சரி பண்ணிடலான்னு முடிவெடுத்தோம். அப்போ அதோடைய விலை வந்து 600,000 ரூபா. எந்த வருஷம் டாக்டர்? 1996-97. வெரி காஸ்ட்லி, ரொம்ப எக்ஸ்பென்ஸ். அப்போ 600,000ங்கிறது இப்போ 50 லட்சம் மாதிரி. அவங்ககிட்ட கண்டிப்பாக அந்த பணத்தை எதிர்பார்க்க முடியாது. எனக்கு திடீர்னு 600,000 ரூபா கொடுன்றா என்கிட்ட இல்லை அந்த பணம். அப்போ நான் என்னுடைய மனைவியர்கிட்ட வந்து எப்படிமா பண்ணுறது அப்படின்னு ஒன்று அவங்க சொன்னாங்க, நான் ஒன்றும் இல்லை, நான் எனக்கு நகையெல்லாம் வச்சுருக்கேன், அதெல்லாம் நான் கொடுத்துறேன், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உங்களுடைய ட்ரீம் இது உங்களுடைய கனவு அதை வந்து விட முக்கியம் எதுவுமே இல்லை, நான் இல்லை இல்லை அதெல்லாம் நகையெல்லாம் வச்சுக்கலாம் முடியாது, வேறு ஏதாவது வழி இருக்கேன்னா இப்போ பேங்க்கில் லோன் கேட்போம். ஓகே. ஸோ அப்போ எங்களுக்கு வந்து யூனியன் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சேன், நான் யூனியன் பேங்க்கில் போய் மேனேஜர்கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி எனக்கு லோன், அவர் உடனே சொல்லிட்டார், டாக்டர் இது இது மாதிரி பிரசிடென்ஸே கிடையாது, கொடுக்க முடியாது, கவர்மெண்ட் லா ரூல்ஸ் படி முடியாது டாக்டர். அப்போ நான் சரின்னு எழுந்திரிச்சிட்டேன். அப்போ என்னோட மனைவியர் வந்து என்னென்னா, அவங்க ரொம்ப பர்சிஸ்டன்ட், அவங்க ஈஸியாக ஒத்துக்க மாட்டாங்க, அவங்க அப்போ நீங்கள் உங்களால் முடியாதுன்னு அவங்களோட சுப்பீரியர் ஆஃபீஸர் எனக்கு கணக்கு வாங்கி கொடுங்க அப்பாயின்மெண்ட்டுனாங்க. சரின்னு எனக்கே ஒரு நிமிஷம் என்ன அப்படி கேட்குறாங்களேன்னு நினச்சேன். ஆனால் அவர் உடனே என்ன சொன்னார், நான் எல்லாத்துக்கும் டாப் மேன் வந்து எங்களுடைய ஜெனரல் மேனேஜர், அவருக்கு நான் அப்பாயின்மெண்ட் வாங்கித்தரேன். ஸோ அவர் ஒரு பஞ்சாபி, அவரை போய் பார்க்க போனோன்னா அவர் என்ன டாக்டர் என்ன ப்ராப்ளம் என்னென்னு, அப்போ எனக்கு சென்ன என்ன சொல்கிறேன்னு கூட தெரியல, சொன்னால் இந்த மாதிரி ஒரு காது கேட்காமல் ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு வந்து காது கேட்க வைக்கிறதுக்கு ஒரு வழி இந்த டெக்னாலஜி, ஆனால் அந்த கருவி வந்து ஒரே வெளிநாட்டிலேருந்து வரணும், அது விலை 600,000 ரூபா, அவங்களால முடியாது, நான் லோன் எடுத்து செய்யலாம்னு நினைக்கிறேன், செஞ்சுட்டு ஆனால் நான் இந்த தவணை முறையில் நான் அடைச்சிடுறேன், நீங்கள் நான் நம்பலாம், நான் அந்த மாதிரி போய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு உடனே அவர் வந்து உடனே யோசித்தார், பார்த்துட்டு யோசிச்சார், டாக்டர் இதுக்கு நான் உங்களுக்கு கொடுத்தேன்னா என் வேலை கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் ரெண்டு காரணத்தினால, முதல்ல உங்களோட முகத்தை பார்த்தா உங்களுக்கு திருட்டுத்தனம் பண்ணுறதுக்குள்ள சாமர்த்தியம் இருக்கிற மாதிரி தெரியல, ரெண்டாவது வந்து இந்த என்னை கடவுள் சோதிக்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது, ஏன்னா என் மகனுக்கே காது கேட்காது, அவனை வந்து இது ஒரு டெக்னாலஜினால அவனுக்கு ஒரு வாழ்க்கை நாளைக்கு வருவோம்னா அதுக்கு நானே ஒரு தடையாக இருக்கக்கூடாது, ஸோ ஏதோ ஒரு பையனுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க, நிச்சயமாக அந்த வெற்றி அடையணுன்ற வாழ்த்தோடு நான் தரேன் உங்களுக்கு அந்த லோன் என்னது. ஸோ அதுதான் முதல் படி. ஸோ அந்த லோனை வாங்கி அந்த பையனுக்கு வெற்றிகரமாக ஆப்ரேஷன் பண்ணிட்டோம், பண்ணிவிட்டு அவனுக்கு காது கேட்க வைக்கிறதுக்கு டெஸ்ட் பண்ணுறோம், இயர் டெஸ்டிங் பண்ணுற ரூம்ஸ் வந்து அனகோயிக் ரூம்ஸ்னு பேர், அதுதான் ரொம்ப உலகத்துலேயே ரொம்ப சைலண்ட்டாக உள்ள ரூம்ஸ். ஓகே. அங்கே வந்து அவனை டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம், டெஸ்ட் சுவிட்ச் ஆன் பண்ண உடனே அவன் திடீர்னு சொன்னால், எனக்கு ஏசி சத்தம் கேட்குது அப்படின்னா, ஏசி சத்தம் எனக்கே கேட்கல அவர் எப்படி அவனுக்கு கேட்கும், ஏன்னா அது ஸ்ப்ளிட் ஏசி ரொம்ப சைலண்ட்டாகலாம் இருக்கும். அப்புறம் சொன்னால் திடீர்னு அங்கே ரூம் வெளியில் ஃபோன் அடிக்குது அப்படின்னா, உடனே எங்களுக்கு ஒன்றும் கேட்கல. அப்போ ஆடியாலஜிஸ்ட், சீஃப் ஆடியாலஜிஸ்ட் இருந்தவர் ஏதோ சந்தேகத்தில் கதவை திறந்துட்டு போய் பார்த்தா இதுக்கு அடுத்ததுக்கு அடுத்த ரூமில் ஃபோன் அடிச்சுட்டு இருக்குது. ஓ, எங்களுக்கெல்லாம் கேட்கல, அவனுக்கு மொத்தம் கேட்டுச்சு. அவன் வந்து என்ன அவசரம் கேட்க, ஃபோன் அடிக்குது சார். அந்த நிமிஷம் என்னுடைய வாழ்க்கையே மாறிடுச்சு, எனக்கு வந்து ஒரே ஒரு செகண்டில் என்னுடைய வாழ்க்கை பாதையை வந்து திரும்பிடுச்சு சார். எனக்கு வந்து ஐநியோ இதுதான் என்னுடைய ரீசன் ஃபார் மை எக்ஸிஸ்டன்ஸ். ஏன்னா வந்து இது ஒரு ரொம்ப நல்ல ஃப்ரெஞ்சு வார்த்தை இருக்குது, ரிசான் தி எத்து, த ரீசன் ஃபார் யர் எக்ஸிஸ்டன்ஸ். அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வேறு எந்த மொழியிலையுமே கிடையாது. அதாவது ஒவ்வொரு பொருளுக்கும் உலகத்தில் ஒரு காரணம் இருக்கும், ஒரு இது தான் அந்த பொருளுடைய பர்பஸ், அது ஒரு கப்பாக இருக்கலாம், ஒரு சாதசராக இருக்கலாம், ஒரு இதாக இருக்கலாம், அதே மாதிரி மனிதனுக்கும் ஒரு பர்பஸ் இருக்குது. அந்த நிமிடம் வந்து எனக்கு என்னுடைய பர்பஸ் இன் லைஃப் தெரிஞ்சிச்சு, எனக்கு திஸ் இஸ் அ பர்பஸ், என்னுடைய வாழ்க்கையுடைய பயணம் வந்து இனிமேல் வந்து இந்த இதுதான். ஸோ அதே நேரத்தில் அந்த பையனுடைய வாழ்க்கையும் மாறிடுச்சு. அங்கே அந்த ரூமில் வந்து அந்த பையனோட அம்மா இருந்தாங்க, அவங்க கண்ணெல்லாம் தண்ணி கொட்டு கொட்டுன்னு கொட்டிடுச்சு. அந்த பையனோட அப்பா இருந்தார், அவர் குழுமி தேங்கி தேங்கி அழுகிறாரு, ஆடியாலஜிஸ்ட்டு கண்ணில் தண்ணி. எனக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியலை, எனக்கு என்ன நடக்குதுன்னு.
ஆனால் அந்த ஒரு நொடியில் வந்து என்னுடைய வாழ்க்கை பயணம் மாறிச்சு. சரி, நம்ம கையில் வந்து இப்போ ஒரு புது ஆயுதம் இருக்குது, காது கேட்காத பிள்ளை எவ்வளோ காது கேட்கலனாலும் கேட்க வச்சிடலாங்கிற அந்த ஒரு எண்ணம் வந்துருச்சு. டாக்டர், நீங்கள் சொன்னீங்க முதன் முறையாக ஒரு செவித்திறன் குறைபாடை ஒரு சர்ஜரி மூலமாக நீங்கள் சரி பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் என்னுடைய கனவு என் வாழ்க்கையே மாறிச்சு அப்படின்னீங்களா? அந்த அந்த மூமெண்ட்டில் என்ன தோணுச்சு, என்ன செய்யணும்னு நினச்சிங்க நீங்கள்? அதாவதுங்க, அது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட்டுங்கிறது எனக்கு மனசில் பட்டுச்சு. பிறவியில் காதையக்காக பிறக்கிற குழந்தைகள் அவங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப மாற்றுற சூழ்நிலை இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து அது வரைக்கும் என்ன பண்ணிகிட்ருப்போம், காதுக்கு ஒரு மிஷின் கொடுப்போம், அதில் அது பலன் இருக்காது. அவங்களுக்கு ஊமை பள்ளிக்கூடத்தை கொண்டு சேர்த்து விட்ருவோம். ஊமை பள்ளிக்கூடத்தில் அவங்களுக்கு சைகை காமிச்சு சைன் லாங்குவேஜ். சைன் லாங்குவேஜில் உள்ள பிரச்சனை என்னென்னா, வள்ளுவர் 2500 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார், உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவியலாதார். பெரிய பிஎஸ்டியாக இருக்கலாம், ஆனால் பேசி ஒரு கடையில் போய் ஒரு 4 முட்டை வாங்க முடியாதுன்னா அவன் உலகத்தோடு ஒட்ட முடியாது. உடல் ஊனத்தை சரி பண்ணும்போது அதனுடைய குறிக்கோள் என்னென்னா, அவங்கள ஸ்பெஷல் கம்யூனிட்டி ஆக்கிறது இல்லை, அவங்கள வந்து உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் அது பண்ணுறது தான் குறிக்கோள். அப்போ தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்ல முடியும். ஸோ இந்த அது வரைக்கும் அந்த தருணம் வரைக்கும் எங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு வந்து திடீர்னு எனக்கு வந்து கடவுள் வந்து ஒரு கையில் ஒரு புது ஆயுதத்தை கொடுத்து இந்த மாதிரி இதை வச்சு நீ வெற்றி அடையலாங்கிற மாதிரி இருந்த ஒரு எண்ணம் தோணுச்சு. ஸோ நான் பண்ண முதல் 25-30 குழந்தைகள் பார்த்திங்கன்னா எல்லா பெரிய பணக்கார வீட்டு குழந்தைகள், பெரியவில் காதையக்காமல் பிறந்த குழந்தைகள், அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி கேட்க வச்சு பேச வச்சு எல்லாமே. அது உள்ளூர எனக்கு ஒரு நெருடல் இருந்துகிட்டே இருந்தது. ஒரு மருத்துவ சிகிச்சை இருக்குன்னா அது பணக்காரன் ஏழைன்ற வேறுபாடு பார்க்க முடியாது, எல்லாருக்கும் சரிசமமாக கிடைக்கணும். அது வந்து எனக்கு மனசுக்குள்ளே நெருடல் இருந்துகிட்டே இருந்தது, என்ன இந்த டெக்னாலஜி வந்து ஏழைக்கு போக முடியலையே அப்படி. அப்போ ஒரு திடீர்னு வந்து ஒரு ஆல் இண்டியா கான்ஃபரன்ஸ் இருந்தது. அந்த கான்ஃபரன்ஸ் வந்து காது கேட்காமல் ஊமையாக இருக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற டீச்சர்ஸுடைய கான்ஃபரன்ஸ். அப்போ அந்த கான்ஃபரன்ஸில் வந்து கூப்பிட்டு என்னை பேச சொன்னாங்க, ஒரு கீ நோட் அட்ரஸ் கொடுக்க சொன்னாங்க. நான் போய் இந்த மாதிரி புதுசாக டெக்னாலஜி இருக்குது, இதை வச்சு நம்ம கேட்காத பிள்ளைங்களை கேட்க வைக்க முடியும் அப்படி அப்படின்னு ரொம்ப பெருமையாக நான் பேசி ரொம்ப பயிற்சியெல்லாம் பேசிட்டு உட்காந்துட்டேன். உட்காந்த உடனே ஒரு கேள்வி நேரத்தில் வந்து ஒரு டீச்சர் வந்து கை, அவங்க வந்து அஸ்ஸாம்லேருந்து வர டீச்சர், அவங்க கையை தூக்குனாங்க. நான் என்னம்மான்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நீங்கள் ஒரு கிரிமினல் அப்படின்னாங்க. எல்லாருக்கும் முன்னாடி எனக்கு ஆடி போயிட்டேன் ஒரு நிமிஷம். நான் சொன்னேன், தெரிஞ்ச அப்புறம் மனசுக்குள்ளே நான் சொன்னேன், இல்லை நம்ம ரியாக்ட் பண்ணக்கூடாது, கோவப்படக்கூடாது, இதை வந்து நம்ம டேக்கிள் பண்ணணும் இந்த கேள்வியானே. நான் சொன்னேன், ஏமா என்னை பல பேர் பல விதமாக திட்டியிருக்காங்க, ஆனால் கிரிமினல் வரைக்கும் யாரும் திட்டினது கிடையாது, நீங்கள் ஒருத்தர் தான் சொல்லியிருக்கீங்க, ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா. அப்போ அவங்க சொன்னாங்க, இன்றைக்கி வந்து எத்தனையோ 100,000 குழந்தைகள் இந்தியாவில் வந்து காது கேட்காமல் உள்ள குழந்தைகள் இருக்காங்க. அவங்கள பல பேருக்கு சாதாரண ஹியரிங் எய்டு கருவி மாற்றுறதுக்கு கூட பணம் இல்லை, பேட்டரியை மாற்றுறதுக்கு கூட பணம் இல்லை. நீங்கள் 600,000 ரூபா கருவியை கொண்டு கொண்டு கொடுக்குறேன்றீங்க. அப்போ பணக்காரங்களுக்கு மாத்திரம் நீங்கள் காது கேட்க வைக்க போகிறீங்க, ஏழையெல்லாம் என்ன பண்ணுவான்? அப்போ நான் சொன்னேன், அம்மா நீங்கள் சொல்கிறதுல உண்மை இருக்குது, நம்ம வந்து ஒரு ஏழ்மையான நாடாக இருக்கலாம், ஆனால் நம்மளுடைய அறிவு வளர்ச்சியை வந்து நம்ம அதுக்காக பின்தங்க வைக்கணுன்ற எண்ணம் இல்லை. அதே மாதிரி நான் ஒரு சயின்டிஸ்ட், என்னுடைய வேலை வந்து லேட்டஸ்ட் விஞ்ஞான வளர்ச்சியை வந்து நமக்கு கொண்டு சேர்க்க வேண்டியது என்னுடைய கடமை. எல்லாருக்கும் சரிசமமாக செய்யணும் அப்படிங்கிறது நிர்பந்தம், நிச்சயம் அது உண்மை, அதில் சந்தேகமே கிடையாது. அதனுடைய பொறுப்பு வந்து நம்ம சொசைட்டிக்கு. சொசைட்டிங்கிறது நானும் சொசைட்டி, நீங்களும் சொசைட்டி. அதனால் நான் கிரிமினலாக இருந்தால் நீங்களும் தான் கிரிமினல் அப்படி சொல்லி முடிச்சிட்டேன். சொல்லி அண்ணா தட்டு கை தட்டினாங்க, சமாளிச்சிட்டேன். ஆனால் வீட்டுக்கு வந்து யோசிச்சு பார்க்கும்போது அந்த அம்மா சொன்னது எவ்வளோ உண்மை, இதை வந்து எப்படி சரி பண்ண போகிறோம் அப்படின்னு ரொம்ப ஒரு அந்த நிலை இருந்துகிட்டே இருந்தது. அப்போ தான் ஏதோ ஒரு பிரேக் மாதிரி எனக்கு வந்து கலைஞரோட ஒரு சந்தர்ப்பம் வந்தது. பல பேர் வந்து தங்களுடைய வாழ்க்கையில் எது உண்மையான இன்பம், இன்பம் வந்து ஹாப்பினஸ், அதாவது ஹாப்பினஸ்க்கும் ப்ளஷருக்கும் வித்தியாசம் இருக்குது. ப்ளஷருங்கிறது ரொம்ப ஷார்ட் லிவ்ட், சிற்றின்பம் பேரின்பம். அந்த ஹாப்பினஸ் வந்து என்னுடைய வாழ்க்கையில் ஹாப்பினஸ் இஸ் ரியலைசேஷன் ஆஃப் ட்ரீம்ஸ், நம்மளுடைய கனவுகள் நனவாகிறது கண்ணால் பார்க்குறது பாருங்கள், அதுதான் ஹாப்பினஸ். எப்படின்னா, நான் இந்த மாதிரி மனசில் வருத்தத்தோடையே இது என்ன பண்ணலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு தடவை கலைஞருக்கு வந்து முதலமைச்சராக இருந்தார், தொண்டை வலி கூப்பிடுங்க டாக்டர் மோகனை கூப்பிடுங்கன்னு போய் பார்த்து அவருக்கு எல்லாம் பண்ணிட்டேன். அவருக்கு அடுத்த ஒரு சில நாட்களில் தொண்டை நல்லா ஆகிடுச்சு, நம்ம சந்தோஷமாக வந்து நல்லா இருக்கேன் டாக்டர் வந்து சரிங்க. திருப்பி ஒரு சில நாட்கள் கழித்து அவர் தான் பேசிகிட்டே இருப்பார், அப்போ தொண்டை வலிக்காக அப்படி இருக்கும். ஸோ திருப்பி வாங்கன்னாரு, திருப்பி போனேன். ஏன் நீங்கள் பேசுறீங்க, ரொம்ப பேசுறீங்க, நீங்கள் பேசி தானே ஆகணும் நானுன்னாரு. பேசணும், உங்களுக்கு தமிழ்நாட்டை பற்றி கவலை, எனக்கு உங்கள் தொண்டையை பற்றி கவலை,
எல்லாம் சொல்லி சண்டை கிட்டலாம் போட்டு அவரை வந்து வாய்ஸஸ்லாம் பண்ண வச்சு நல்லாயிட்டாரு. அப்போ என்ன சொன்னார், என்னை பல பேர் என்கிட்ட என்னெல்லாமோ கேட்டிருக்காங்க, பல ஆண்டுகளாக நீங்கள் என்னை பார்த்துட்டு இருக்கீங்க, ஆனால் நீங்கள் இது வரைக்கும் என்கிட்ட எதுவுமே கேட்டதில்லை. அது மாதிரி ஒரு சில ஆட்கள் தான் இருக்காங்க, ஒன்றுமே என்னை கேட்காதுன்னு. நான் சொன்னேன், எனக்கு கேட்கணுங்கய்யா, ஆனால் கேட்க பயமாக இருக்குது, நீங்கள் திட்டுவீங்க, அதனால தான் கேட்காமல் இருக்கேன் அப்படின்னா. ஏன் என்னது என்ன கேளுங்கன்னார். எனக்கு காக்லியர் இம்ப்ளான்ட் வேணும் அப்படின்னா. ஆனால் என்னன்னாரு, எனக்கு ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுங்க, நான் ஒரு வீடியோ காமிக்கிறேன், அதை பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கன்னாரு. லேப்டாப்பை கொண்டு வந்து அதில் 2 வீடியோ, ஒன்று வந்து ஒரு அழகான பெண் குழந்தை பிறவியில் காத்திருக்காமல் இருந்த ஊமையாக இருக்கிற பிள்ளை சைகையில் பேசிகிட்ருக்கு. அம்மாக்கிட்ட நான் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போனேன், ஸ்கூலில் இன்றைக்கி இது பண்ணாங்க, இன்றைக்கி இது செஞ்சாங்கன்றதெல்லாம் கையில் காமிச்சிட்ருக்கு, அழகான பொண்ணு. அடுத்த வீடியோ வந்து ஒரு பையன் ஃபோனில் அவங்க அம்மாட்ட பேசிகிட்ருக்கான், நான் இன்றைக்கி இது பண்ணேன், இன்றைக்கி சாப்பிட்டேன், நான் அது போனேன், செஞ்சேன் அப்படின்னு. நான் சொன்னேன், 2 பிள்ளைங்களும் பிறவியில் காது கேட்காமல் ஊமையாக பிறந்த பிள்ளைங்க. இந்த பிள்ளைக்கு நான் காக்லியர் இம்ப்ளான்ட் பண்ணேன், அவன் வந்து பேசிகிட்ருக்கான் அவங்க அம்மாக்கிட்ட ஃபோனில், இந்த பிள்ளைக்கு இம்ப்ளான்ட் பண்ண முடியலை, அதனால் அது இன்னும் ஊமையாக தான் இருக்குது, சைகையில் தான் பேசிகிட்டு இருக்கு. இப்போ ஏன் இந்த பிள்ளைக்கு பண்ணுற நீங்கள் உங்களது, எனக்கு ரொம்ப ஆவலாக பண்ணுவேயா, ஆனால் பணம் இல்லை அப்படின்னு. எவ்வளோ பணம் ஆகினாரு, 1 பிள்ளைக்கு 6 லட்சம் ரூபா ஐயா, எவ்வளோ பிள்ளைங்களுக்கு பண்ணணும் நீங்கள்? அப்போ எனக்கு ஐடியாவே இல்லை. ஓகே, நான் சும்மா குருட்டுத்தனமாக சொன்னேன், எனக்கு ஒரு 200 பிள்ளைங்க இம்ப்ளான்ஸ் வேணும் அப்படின்னு. அப்போ என் மனசில் 200 நம்பர் சிரித்தார். என்ன ஏன்ன அவர் என்கிட்ட சொல்லப்படுற போட்டுருக்கு, 200லாம் கனவு காணாத, 10 வேணா கொடுக்குறேன்னு சொல்லுவார். அவர் சார், 10th 200 எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அவர் சார், கிட்டத்தட்ட உங்களுக்கு 2000ங்கிறது தான், நீங்கள் 200ங்கிறீங்க. சரி, நான் உங்களுக்கு 200 தர்றேன், இப்போது தீர தீர நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. ஓ அப்படின்னார். நீங்களும் பண்ணுங்கள், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் செய்ய வைங்க. நான் ஸ்ட்ரெயின் பண்ணிடுறேன் அவங்கள தான். அப்போ வந்து இந்த சாங்ஷன் பண்ணிட்டுறேன்னாரு. சரின்ட்டு நான் வந்துட்டேன், ஒன்றுமே நடக்கலை. ஒரு 2 வாரம் கழித்து திருப்பி அவரை போய் பார்க்குறதுக்காக பார்க்க போகும்போது அதெல்லாம் பார்த்து நான் ஒன்றுமே பேசலை, எதுவுமே சொல்லலை. நான் பார்த்துட்டு திடீர்னு நடக்கட்டது, அந்த பிள்ளைங்களுக்கு காது கேட்காதுன்னு பண்ணோன்னீங்களே, பண்ணிட்டீங்களா அப்படின்னாரு. இல்லையா, ஏன் அப்படின்னாரு. இன்னும் எனக்கு ஒன்றும் ஆர்டர் வரல, இன்னும் ஆர்டர் வரலன்னா ஒரு முகம் கடுகடுன்னு அடிச்சு திருப்பி சீஃப் செக்ரட்டரிக்கிட்ட ஃபோன் பண்ணுறேன். நான் அது மாதிரி ஒரு ஆர்டர் கொடுக்க சொன்னேன்னே காக்லியர் இம்ப்ளான்ட்டை பற்றி, ஏன் இன்னும் ஆர்டர் கொடுக்கல, ஒரு அமௌண்ட்டை கொடுக்க சொன்னேன் அப்படின்னாரு. எனக்கு அந்த பக்கத்தில் அந்த குரல் கேட்குது, அதுக்கு அதுயா நம்ம ஆடிட்டில் அப்ஜெக்ஷன் இருக்குது, வந்து இது மாதிரி பிரெசிடென்ஸே கிடையாது, ஸோ பிரெசிடென்ஸ் இல்லாதது வந்து அப்படி உடனே அவர் சொல்கிறாரு, முதல் முறையாக செய்கிறதுக்கு எப்படி பிரெசிடென்ஸ் இருக்கும், நீங்கள் யோசிச்சு தான் பேசுகிறீங்களா, நான் உங்ககிட்ட ஒப்பீனியன் கேட்கல, நான் உங்களுக்கு ஒரு ஆர்டர் கொடுத்தேன், இன்றைக்கி மத்தியானத்துக்குள்ளே அந்த ஆர்டரை ஃபுல்ஃபில் பண்ணி அந்த ஆர்டரை வந்து டாக்டர் மோகன்கிட்ட கொடுக்குறதா இருந்தால் கொடுங்க, இல்லைனா நீங்கள் சீட்டை காலி பண்ணிவிடுங்க. சீஃப் செக்ரட்டரிகிட்ட பேசுகிறார், சரி நீங்கள் போங்க டாக்டர் போயிட்டார். கரெக்டாக 1 மணிக்கு ஸ்பெஷல் மெசஞ்சர் வழியாக வந்து ஆர்டர் கையில் வந்துருச்சு. அதனால தான் அந்த ஆர்டர் வந்ததுலேருந்து போய் டக டக்கன்னு ஆரம்பித்து அது வேறு யாரும் மனசை மாற்றதுக்குள்ளே செஞ்சோம். நாங்கள் கிடுகிடுன்னு பண்ண ஆரம்பிச்சிட்டோம், கவர்மெண்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டலையும் ட்ரெயின் பண்ணி அங்கேயும் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எல்லாமே இலவசம். நான் தான் போய் அங்கேயும் போய் ட்ரெயின் கொடுத்து அது நல்ல டாக்டர்ஸையும் ட்ரெயின் பண்ணி எல்லாம் பண்ணி அங்கேயும் இங்கேயும் ரெண்டும் இலவசமாக எல்லாருக்கும் காது கேட்க வைக்கிறதுக்கு முன்னாடி முயற்சிகள் ஆரம்பிச்சிட்டோம். 50 குழந்தைகள் போல் பண்ண உடனே என்னென்னா, ஒரு நாள் திடீர்னு எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு, இந்த பிள்ளைங்களெலாம் கூட்டிகிட்டு போய் அவர் கலைஞர்கிட்ட காமிக்கணும். அப்போ நான் ஃபோன் பண்ணி அவர் செக்ரட்டரிகிட்ட, எனக்கு இந்த மாதிரி ஐயா வந்து இந்த பிள்ளைங்கெல்லாம் அவருடைய இதால் தான் அந்த பிள்ளைங்களுக்கு காது கேட்டுச்சு, அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு அவங்க பேரண்ட்ஸோட வந்து நான் ஐயா பார்க்கணும். சரி, நீங்கள் செக்ரட்டேரியட்டில் நான் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துறேன், நீங்கள் கூட்டு வாங்க. சரி, இன்னும் ஒரு 10 மணிக்கு வாங்கினார். திடீர்னு எனக்கு ஃபோன் வந்துச்சு, செக்ரட்டேரியட்டுக்கு வேண்டாம், கோபாலபுரத்துக்கு அவர் வீட்டுக்கு வாங்க, ஐயா அங்கே பார்க்கணும்னு விரும்புறாரு. ஒரு 50 பிள்ளைங்க அவங்க அப்பா அம்மா எல்லாரையும் வச்சு எல்லாருக்கும் போன உடனே அவருக்கு ஒரு டப்பா வச்சுருந்தார். அந்த டப்பா ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஒரு டப்பா, அதுக்குள்ளே ஸ்வீட்ஸு அது இது குட்டி இது எல்லாம் சாக்லேட்ஸ் எல்லாம் கொடுத்தாரு. நாங்கள்லாம் சொல்லி வச்சுருந்தோம் ட்ரெயின் பண்ண போனோன்னா, ஐயா வணக்கம், எங்களுக்கு வந்து காது கேட்க வச்சிங்க நீங்கள், ரொம்ப நன்றின்னா சொல்லுங்கள்லாம் சொல்லி சொல்லி டயலாக்லாம் புள்ளி வச்சுருந்தோம். அதுங்க போன உடனே அவரை பார்த்த உடனே எல்லாம் அது அதுங்க பேசுது என்னமோ. திடீர்னு வந்துச்சுன்னா ஒரு பெண் குழந்தை, ஒரு சின்ன பிள்ளை, 2 வயசு, கடை கடன் ஓடி போய் அவர் மடியில் உட்காந்துருச்சு. எங்களுக்கெல்லாம் தூக்கி வாரி போட்டுருச்சு, என்னடா அது சீஃப் மினிஸ்டர் மடியில் போய் இந்த பிள்ளை போய் உட்காருது, எல்லாரும் அடிச்சு பிடிச்சி அந்த பிள்ளையோட பேரண்ட்ஸ்லாம் பயந்து போய் அதை தூக்க போனாங்க. அவர் எல்லாரும் தள்ளி போங்க போங்கன்ட்டு விரட்டார். அந்த பிள்ளை மடியில் உட்காந்து மடியில் உட்கார வச்சுட்டாரு. அது அவர் முகத்தை பார்த்துட்டு அவர் கண்ணாடியை பிடிச்சி இழுக்குது. அவர் அதை விட்டுடுமா, இது ஒன்று தான் எனக்கு உண்மையான சொத்து உலகத்தில் அப்படிங்கிறாரு. அந்த பிள்ளைய கண்ணாடி பிடிச்சி எடுத்துட்டு இருக்குது.
நான் பின்னாடி நின்றுட்டு சைடில் நின்றுட்டு திடீர்னு பார்க்குறேன் அவர் கண்லேருந்து தண்ணி தார தாரையாக கொட்டிக்கிட்டு இருக்கு. அப்போ தான் நினச்சேன் ஐயோ எவ்வளோ ஒரு இழகுன மனசு இருக்கு. ஒன்றுமே பேசல அவர். அப்புறம் கொஞ்சம் கழிச்சு சமாளிச்சுக்கிட்டு அந்த பிள்ளைய இறக்கி விட்டுட்டு அவர் யாருக்கும் தெரியாமல் கண்ணை துடைக்கிறேன் நினச்சி துடைச்சா நான் பார்த்துட்டே இருந்தேன் நான் எனக்கு தெரியும் எனக்கு அவர் கண்ணை துடைக்கிறது சொல்லிட்டு அப்புறம் எல்லாரையும் வந்து நில்லுங்கன்னாரு. நின்னோம் ஃபோட்டோ எடுத்தோம் எல்லாம். அவரால் வந்து மறக்க முடியாத ஒரு அனுபவங்களில் அது நிச்சயமாக அது ஒன்றா இருக்குன்னு நினைக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் நினச்ச ஒரு நடக்கவே நடக்காதுன்னு நினச்ச ஒரு செயல் நடந்துருச்சு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்னீங்க அதிக உறவு முறை திருமணம் இருக்குது, பிறவியிலேயே செவித்திறன் குறைபாடுனா அது ஓரளவுக்கு நம்ம தாண்டி வந்திருக்கோம் எராடிகேட்னா. தொடர்ந்து அரசு பெரிய அளவில் இதில் ரோல் பண்ணிச்சா? அதாவது அரசு ரொம்ப நான் அப்படி தான் நானும் முன்னாடி பேசிகிட்டு இருந்தேன் எல்லாத்தையும் அரசு செய்யணும்னு. எல்லாத்தையும் அரசு அரசுங்கிற அர்த்தம் இல்லை. சி நானே வந்து எத்தனையோ வேட்டை சண்டை போடுவேன். இப்போ வந்து இப்போ பொண்ணு பார்த்துட்டோம் எங்கள் மகனுக்குன்னு அங்கே யாருன்னு அக்கா மகன் அவங்க எல்லாம் வேண்டாம் வெளியில் இருக்கணும். இந்த ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ் வந்து தலைமுறைக்கு ஒவ்வொரு தலைமுறைக்கும் வராது, தலைமுறைகள் தாண்டி வரும். எந்த தலைமுறையை பாதிக்கும்னு சொல்ல முடியாது. சி நம்ம நீங்கள் ஹிஸ்ட்ரி ஆஃப் த வேர்ல்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையோட பவர்ஃபுல் அரசு அப்படின்னா எகிப்த் அரசு தான், ஃபாரோ தான். கடவுளுக்கு ஈக்குவல், கடவுளே வந்து மனித உருவத்தில் வந்து இது சேர்ந்த ஃபேரோஸ் தான். அந்த அப்பேற்பட்ட அந்த ஃபேரோஸே ஒன்றும் இல்லாமல் போனதுக்கு ஒரே காரணம் வந்து உறவுமுறை திருமணம் தான். அவங்க சொந்தத்தை கல்யாணம் பண்ணி இதே நம்ம ஊர் பண்ணுற கிளட்ட அங்கேயும் நடந்து கடைசியில் இந்த ஃபேரோஸ் வந்து ஒன்றுமே இல்லாமல் நொடிச்சு போயிட்டாங்க. நெகட்டிவ் ஜீன்ஸ்னால தான் வந்து நமக்கு வர உடல் குணங்கள் எல்லாம் எந்த உடல் குணமாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் அதிகம் இருக்குது, உலகத்துலேயே அதிகம் இருக்குங்கிற போது அது எப்படி ஒத்துக்க முடியும்? டாக்டர், உங்களுடைய மருத்துவ பயணத்தில் நீங்கள் மிடில் ஈஸ்டில் ஒர்க் பண்ணிவிட்டு திரும்ப இந்தியா வர்றதுக்கான என்ன காரணம்? ஏன்னா மிடில் ஈஸ்டில் ரொம்ப கம்ஃபர்ட்டான ஒரு லைஃப் ஸ்டைல் இருந்திருக்குமே உங்களுக்கு. நான் வந்து இங்கே முதல்ல சென்னையில் தான் படித்தேன், ஸ்கூல் மதுரையில் படித்தேன், அதுக்கப்புறம் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ்ஸும் எம்எஸ்ஸும் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கிலாந்துக்கு போய் எஃப்ஆர்சிஎஸ் மேல் படிப்புக்காக போயிருந்தேன். போய் அங்கே படிச்சுட்டு அப்புறம் அங்கேருந்து மிடில் ஈஸ்டில் வந்து முதல் பல்கலைக்கழகம் அங்கே மெடிக்கல் யூனிவர்சிட்டி மெடிக்கல் காலேஜ் யூனிவர்சிட்டியில் ஆரம்பிக்கிறதுக்கு அழைப்பு விட்டுருந்தாங்க. அப்போ நான் கிளாஸ்கோ யூனிவர்சிட்டியில் ஸ்காட்லாண்டில் இருந்தேன். அந்த பல்கலைக்கழகம் வந்து இவங்களோட அக்ரிமெண்ட்டோட சவுதி அரேபியா கவர்மெண்ட்டோட அக்ரிமெண்ட் பண்ணி ஒரு முதல் மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு டீம் அனுப்பிச்சாங்க. அந்த டீமில் தான் நானும் போனேன். அப்போ அங்கே அரச குடும்பத்துக்கு நான் டாக்டராக இருந்தேன். ஓகே, அது ஒரு பெரிய ப்ரிவிலேஜ். ஒரு அரச குடும்பத்தில் இவ்வளோ அதுவும் உலகத்திலேயே உள்ள பெரிய செல்வந்தர்கள் அவங்க ஒன்று, ஆனால் கொஞ்சம் கூட அந்த இதில் நம்ம ஒரு சாதாரண குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி அவங்க நடத்துவாங்க, பிரியமாக பேசுவாங்க, ஃபோன் அடிப்பாங்க, திடீர்னு பேசுவாங்க, இன்றைக்கி வரலாமா டாக்டர் உங்களை பார்க்கலாமான்வாங்க, இப்படியெல்லாம் ரொம்ப பிரியமாக இருந்தாங்க. அப்போ மிடில் ஈஸ்ட்டில் ரொம்ப அதிக இன்கம் வருமானம் உள்ள டாக்டராகவும் இருந்தேன் நான். ஸோ இதெல்லாம் இருக்கும்போது நான் அப்போ இங்கே இந்தியாவுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை வருவேன், எங்கள் அப்பா அம்மாவை பார்க்கறதுக்கு வருவேன். எங்கள் அப்பாவோ அம்மாவோ யாரும் நீ திருப்பி வான்னுலாம் சொன்னதில்லை. அப்போ என்னுடைய மருத்துவ துறையில் என்னுடைய குருவாக இருந்த ஒன்று ரெண்டு பேர், ஒருத்தர் வந்து சர்ஜரி சொல்லிக் கொடுத்தது ப்ரொஃபஸர் ரங்கபாஷன். ஓகே. அதே சமயத்தில் நியூரோ சர்ஜரியில் டாக்டர் பி ராமமூர்த்தி அவர் வந்து எனக்கு ஒரு மென்டார் மாதிரி. ஓகே. ஸோ அவரோட வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது நானும் பக்கத்து தியேட்டரில் பண்ணும்போது திடீர்னு உட்காந்து ரெண்டு காஃபி சாப்பிட்டுருந்தோம். அப்போ என்ன சொன்னார், நீ ரொம்ப பிரமாதமாக இருக்க சவுதியில், ரொம்ப நல்லா செஞ்சிட்ருக்க வேலையெல்லாம் தெரியும், ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. அதே சமயத்தில் இங்கே வந்து மக்கள் வந்து கொசு மாதிரி செத்துக்கிட்டுருக்காங்க, அவங்களுக்கு நீ என்ன பண்ணுற, நீ அங்கே பெரிய ஷேக்கு கோடீஸ்வரன்கள்லாம் வைத்தியம் பண்ணிகிட்ருக்க, இங்கே வந்து உள்ள ஏழையான மக்களுக்கு நீ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னாரு. அப்படி பகீல்னுச்சு. அப்புறம் சார் என்ன சொல்கிறீங்க என்ன சார், யோசிச்சுக்கோ அப்படின்னாரு. அந்த நேரம் போய் திடீர்னு ஒய்ஃப் சொன்னால் இந்த வருஷம் நம்ம ரிசைன் பண்ணிட்டு வந்துடணும் போயிட்டு. ஓ ஏங்க அப்படின்னா, இந்த மாதிரி எனக்கு இது என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு சரி. நான் சொன்னேன், நம்ம இங்கே ரிசைன் பண்ணிட்டு இந்தியாவுக்கு போனோன்னா நமக்கு வந்து வருமானம் இருக்காது, ரொம்ப குறைஞ்சிரும். இங்கே ரொம்ப பணத்தை வருமானத்தோடு இருந்தவனி அங்கே வந்து திடீர்னு ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், ஒரு 6 மாதத்துக்கு சுத்தமாக வருமானமே இல்லாமல் கூட இருக்கலாம். அதுக்குன்னு தயாராக இருக்கியா? எதுக்குன்னு தயாராக இருக்கேன் நான், ஒன்று உங்களுக்கு எது சந்தோஷமாக அது செய்ய தயாராக இருக்கேன் அப்படின்ட்டாங்க. சரின்னு வந்துட்டேன். ஆனால் திடீர்னு ஒரு நாள் யோசிச்சு பார்த்தேன், எதுக்காக நான் வந்தேன் இங்கேருந்து? ஏழையான ஜனங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியலைங்கிறதுல தானே நான் வந்தேன். நான் இங்கே வந்து திருப்பி பணக்காரனுக்கு தானே வைத்தியம் பண்ணிகிட்ருக்கேன். என்னை வந்து பார்த்துட்டு பணம் இல்லை அப்படின்னு வைத்தியம் பண்ணாமல் ஒருத்தன் போகக்கூடாது, அதுக்கு உண்டான முயற்சிகள் எடுக்கணும்னு எங்களுடைய ஓன் ஃபவுண்டேஷன் ஆரம்பித்து ட்ரஸ்ட் ஒன்று ஆரம்பித்தேன். ஓகே. ட்ரஸ்ட்டு பிரகாரம் மூலியமாக ஏழையான ஜனங்களுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ண முடியும்.
ஸோ அது வந்து ஒரு பெரிய மாறுதல். இப்போ என்னுடைய லைஃப்பில் உள்ள கோல்ஸ் வந்து அப்போ மாறிடுச்சு. அப்போ ரியலைஸ் ஹாப்பினஸ் வந்து பணத்தினால வரப்போகிறது இல்லை, அது நிச்சயமாக அது எல்லாத்துக்குமே தெரியும். அது பணத்தினால வரும்னு நினைக்கிறவங்க ரொம்ப ஒரு ஷாலோ லைஃப், அவங்க வந்து ஒரு ஒரு சில ஆண்டுகளில் புரிஞ்சிடும், அது உண்மை கிடையாது. ஒரு தடவை நான் வந்து ஒரு பெரிய மனிதரை சந்தித்தேன், ஸ்கூலில் ஸ்டூடெண்டாக இருக்கும்போது. கருமத்து தியாகராஜ் செட்டியார்னு பேர். மதுரையில் வந்து அவர் ஒரு பெரிய ஃபிலந்த்ராஃபிஸ்ட், பல ஸ்கூல்ஸும் காலேஜஸும் அவர் ஆரம்பித்து வச்சது. அந்த கருமுத்து தியாகராஜரோட 80வது பிறந்த நாளைக்கு எங்கள் அப்பா அம்மா என்னை கூட்டு போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதா கூப்பிட்டு போயிருந்தாங்க. அப்போ அவர் என்ன சொன்னார், நான் ஒன்று சொல்கிறேன் அவங்ககிட்ட ஞாபகம் வச்சுக்கோ, இப்போ உனக்கு அது புரியாது, ஆனால் பல ஆண்டுகளுக்கு பின்னாடி அது வந்து உனக்கு ஞாபகம் புரியும், ஆனால் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னாரு. சரிங்க, அசட்ஸ் இன் எக்ஸஸ் ஆஃப் நெசசிட்டி பிகம் அ லயபிலிட்டின்னு சொல்லுங்க. தேவைக்கு அதிகமான உள்ள சொத்து வந்து அது வந்து கவலையை தான் தரும். சும்மா கண்டிப்பாக அதை வந்து அவர் சொன்னதை நான் மனசில் வச்சுட்டு அது ஒவ்வொரு நாளும் அதை சிந்திச்சு பார்த்துக்குவேன். ஸோ பணத்தினால மகிழ்ச்சி வராது, சந்தோஷம் வராது, பணத்தினால கவலை துக்கம்தான் வருங்கிறது எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி புரிஞ்சிருச்சு. ஹாப்பினஸ்ங்கிறது நம்மளுடைய கனவுகளை நனவாக்குறது தான். ஸோ தட் இஸ் ஹவ் மை லைஃப் சேஞ்ச். ஆனால் அந்த லைஃப் பாதை வந்து ரொம்ப வித்தியாசமாக இப்படி எப்படி ட்விஸ்ட்டு வரும், திடீர்னு ஒரு ஈவெண்ட் நடக்கும், எதிர்பார்க்காம ஒன்று நடக்கும், அப்படிலாம் நடந்து. ஆனால் ஒரு பர்பஸ், ஓவராலாக ஒரு பர்பஸ், ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் அந்த பர்பஸ் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். நான் ஏதோ ஒன்று வந்து திடீர்னு ஒன்று வரும், ஒன்று நடந்துடும். இவங்க இந்த காக்டர் இம்ப்ளான் ப்ரோக்ராம் கூட முதல்ல கலைஞர் எல்லாம் பண்ணி கொடுத்த எல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து ஒரு நாள் வந்து உடம்பு சரியில்லைன்னு அவங்க ஜெயலலிதா அம்மா போய் பார்க்க போனாங்க. ஓகே, அவங்க அப்போசிஷன் லீடர் அப்போது, எலெக்ஷன் வாஸ் ரவுண்ட் த கார்னர். ஓகே, அண்ட் எல்லா கணிப்புகள்லையும் அவங்க வந்துடுவாங்கங்கிற மாதிரி இருந்தது. ஸோ நாம் அவங்களெல்லாம் பார்த்து அவங்களுக்கு எல்லாம், அவங்க ரொம்ப வெரி வெரி இன்டெலிஜென்ட் லேடி, ரொம்ப புதுசு அறிவு கூர்மை உள்ளவங்க. எனக்கும் அவங்களுக்கும் ஒரு காமன் இது என்னென்னா, ரெண்டு பேருக்கும் கிரேட் லவ் ஆஃப் புக்ஸ். ஸோ புத்தகங்களை பற்றி, இந்த ஆத்தரை பற்றி, அந்த ஆத்தரை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நான் அதனால சொன்னேன், அம்மா எனக்கு ஒரு சின்ன இது சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு சொல்லுங்கள். அந்த மாதிரி காது கேட்காத பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு காக்லர் இம்ப்ளான்ட் ப்ரோக்ராம் வந்து நான் சீஃப் மினிஸ்டர்கிட்ட சொல்லி வாங்கியிருக்கேன். நீங்கள் சீஃப் மினிஸ்டராக வருவீங்க அடுத்தது, வந்த உடனே அது எடுத்துடாதீங்க. என்ன ஒரு நிமிஷம் அவங்க ஷாக், அவங்க என்னை பார்த்தாங்க, என்ன நீங்கள் நான் இல்லைம்மா, நான் ஒரு 15-20 வருஷமாக சண்டை போட்டு வாங்கியிருக்கேன், அது நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம். முதல்ல சிரித்தாங்க, அப்புறம் வந்து நான் சீஃப் மினிஸ்டர் ஆகிறேன்னு யார் சொன்னேன் அவங்களுக்கு, இல்லைம்மா எனக்கு தெரியும் நீங்கள் தான் போகிறீங்க. அப்படியா டாக்டர், அப்படின்னா நான் வந்துட்டு என்ன இந்த காக்ரேஷன் ப்ளான் போகிறேன், நான் சொன்னேன் இந்த மாதிரி பிறவியில் காதிய காத்த பிள்ளைங்க அவங்கள்ட்ட சொன்னதெல்லாம் சொன்னேன். ஷி வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட். ஷி சார், நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணுறேன், நான் இவள் இந்த ஸ்கீமை நான் அபாலிஷ் பண்ணிடுவேன், ஆனால் ஐ வில் கிவ் யூ அ பெட்டர் ஸ்கீம், போதுமா அப்படின்னா. சேம் திங் ஹேப்பன், அந்த ஸ்கீம் அபாலிஷ் பண்ணிட்டாங்க வென் ஷி பிகேம் சீஃப் மினிஸ்டர். திடீர்னு அவங்க சீஃப் மினிஸ்டராகி ஒரு 3 மந்த்ஸ் இருக்கும் ஹோம் மினிஸ்டர், எனக்கு ஒரு ஜடால்னு ஒரு ஃபோன் கால், சீஃப் செக்ரட்டரிட்டிருந்து உடனே வாங்க, வித்இன் 10 மினிட்ஸ் நீங்கள் செக்ரட்டரியிட்ட நீங்கள் வரணும். அலறி அடிச்சுக்கிட்டு அங்கே போனோன்னா அவங்க சீஃப் செக்ரட்டரி, அப்போ அவங்க எனக்கு ரொம்ப க்ளோஸ். அவங்க சொன்னாங்க, என்ன டாக்டர் என்ன சொன்னீங்க நீங்கள் அவங்ககிட்ட காக்டர் இம்ப்ளான்ட் ப்ரோக்ராம், அதான் என்ன அது சொல்லுங்கள், அதை நான் எக்ஸ்பிளைன் டு ஹர். இதெல்லாம் ஷீ சேயிங், டாக்டர் ரொம்ப சொன்னார் அது உடனே ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ ஷீ கேவ் அஸ் திஸ் நியூ ஸ்கீம். ஓ, அதில் வந்து காக்டர் இம்ப்ளான்ட் ப்ரோக்ராம் அன்லிமிட்டடாக எவ்வளோ வேணாலும் பண்ணலாங்கிற இதோட வெயிட்டு, இன்றைக்கி வரைக்கும் அது வெற்றிகரமாக நடந்துகிட்ருக்கு. இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரோக்ராம்ஸ் இன் த வேர்ல்ட். To the extent, நம்ம WHOல வேர்ல்டு ஹெல்த் அசம்பிளியில் தி ஆஸ்ட் மீ டு டாக் டு தெம், ஒரு பெரிய ஆனர். என்னென்னா அபவுட் த ஹவு வி இம்ப்ளிமெண்டட் த ப்ரோக்ராம் இன் தமிழ்நாடு, அது பல இடங்களில் நான் பேசியிருக்கேன். லண்டனில் ராயல் சொசைட்டி ஆஃப் மெடிசன், அதுதான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் சொசைட்டிஸ் மெடிசனில், அவங்க கூப்பிட்டு பேசியிருந்தாங்க. ராயல் சொசைட்டியில் வந்து எப்படி இந்த மாதிரி ஒரு பெரிய எக்ஸ்பென்சிவ் ஸ்கீமை எப்படி தமிழ்நாட்டில் கொண்டு வந்தோம், இதை செய்ய முடிஞ்சது. ஸோ ஒரு உலகத்துக்கே ஒரு முன்னோடியான ஒரு ஸ்கீம் அது. இன்றைக்கி அது நம்ம தமிழ்நாட்டில் இன்றைக்கி 4000 குழந்தைகளுக்கு மேலே பிறவியில் காது கேட்காத பிள்ளைங்க இன்றைக்கி காது கேட்டு பேசி ஒரு நார்மல் வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்கன்னா அது அந்த ஸ்கீம்னால தான். சொசைட்டி சமூகம்ன்றது இப்போ பிறவி குறைபாடோடு இருக்கிறப்ப இந்த வார்த்தையை இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடாது, இருந்தாலும் வந்து செவிடு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆப்ரேஷனுக்கு பிறகு எப்படி சமூகம் இன்னைக்கு ஓரளவுக்கு மாறி இருக்கு, ஆனால் முழுமையாக மாறலை. ஒரு கேம்ப் திருநெல்வேலியில் பண்ணதில் ஒரே குடும்பத்தில் 13 குழந்தைகளும் பார்த்திங்கன்னா ஒரே குடும்பம் எல்லாம் வந்து உறவு முறை திருமணம், 4 மகங்க, இந்த 4 மகனுங்க வந்து 4 சிஸ்டர்ஸு கல்யாணம் பண்ணியிருக்காங்க அத்தை மகளுங்களை,
அவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்க பூரா காதையை காம பிறந்தது. ஸோ நான் வந்து உடனே என்ன பண்ணேன், அப்போ அந்த ரோடு லயன்ஸ் கிளப்பு ரோட்டரி கிளப் அவங்கெல்லாம் சேர்ந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அவங்ககிட்ட நம்ம பிடிச்சி இந்த பிள்ளைங்களை தூக்கிட்டு வந்துருங்க, நாங்கள் எல்லாத்துக்கும் இலவசமாக நான் ஆப்ரேஷன் பண்ணி சாப்பாடு போட்டு எல்லாம் பண்ணி அனுப்பிச்சிடுறேன். அப்புறம் வந்து அவங்களுக்கு திணவெளியில் நாங்கள் ட்ரைனிங் கொடுத்து அவங்கள பேச வச்சிடலாம். தாய்மார்களும் அந்த குழந்தைங்களுடைய பெற்றோர்களும் ரொம்ப மகிழ்ச்சியாக எல்லாம் சந்தோஷப்பட்டு இருந்தாங்க. பார்த்தேன் ஒரு வாரம் ஆச்சு, பத்து நாள் ஆச்சு, பதினஞ்சு நாள் ஆச்சு, திடீர்னு அந்த லயன்ஸ் கிளப் அந்த ஆர்கனைசருக்கு ஃபோன் பண்ணி, என்னங்க ஏன் அந்த பிள்ளைங்க வரலன்னா, இல்லை டாக்டர் அந்த ஒரு பார்ட்டி ஒன்று வந்து விடமாட்டேங்குது. ஏன் விடமாட்டேங்குது? இல்லை அது முடியாது, இந்த பிள்ளைங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண விடமாட்டேங்குதுன்னு சொல்லி. சரி என்ன, நீங்கள் போய் கொஞ்சம் ஃபோன் பண்ணி அது அங்கே அவங்க வீட்டு பக்கத்துலேருந்து எனக்கு ஃபோன் அடிங்க, அந்த அம்மாட்ட நான் பேசுகிறேன். ஏன் அந்த பிள்ளைங்களை ஆப்ரேஷன் பண்ண விடமாட்டேங்கிறீங்க அப்படின்னா, அது சொல்கிறது இது வந்து பிறவி உணவகத்தில் நல்ல இது இது தெய்வ குத்தம், அவர் தெய்வம் கொடுத்த தண்டனையை நீங்கள் மாற்றுறீங்க, இது தெய்வ குத்தம். இந்த மருத்துவத்தை நீ நிறுத்தி வச்சேன்னா நான் போலீஸை அனுப்பிச்சு உன்னை பிடிச்சி கொண்டு போய் ஜெயிலில் வைக்க போகிறேன். சும்மா மிரட்டினேன். திருநெல்வேலியில் இருந்த சூப்பண்ட போலீஸ் வந்து எனக்கு என்னுடைய பேஷண்ட்டை அவர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பண்ணிட்டுருக்காரு, நீங்கள் ஒன்றும் பண்ணவால நீங்கள் சும்மா போய் அந்த அம்மாட்ட நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்க, அந்த பிள்ளைங்களை அனுப்பிச்சுங்க அப்படின்னு சொல்லிவிடுங்க போதும், அவ்வளோ சொன்னிங்கன்னா அது நடக்கும், எஃபெக்ட் இருக்கும். ஏன்னா அந்த பேரண்ட்ஸ் வந்து படுத வைக்கிறாங்க பண்ணணும்னு, இந்த பாட்டி உட்காந்துட்டு விட மாட்டேங்குது. போய் அவர் என்ன பண்ணார், போய் இந்த மாதிரி சென்னையிலேருந்து ஃபோன் வந்திருக்கு, அவர் யார்ட்டதுங்கெல்லாம் சொல்லலை, சென்னையிலேருந்து ஃபோன் வந்திருக்கு மேல் இடத்துலேருந்து, இந்த பிள்ளைங்களை உடனே கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, நிறுத்தலடா அப்போ பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு உடனே அப்போ அந்த பாட்டி பயந்து போயிடுச்சு. சரின்னா அப்புறம் கூப்பிட்டு வந்து எல்லாம் பண்ணி அனுப்பிச்சு வச்சவங்க. ஆக இன்னும் வந்து கிராமங்களில் நம்ம வந்து இலவசமாக செய்கிறோம், எல்லாமே இலவசமாக செய்கிறோம். பிறவியில் காதையக்காத பிள்ளைக்கு கேட்க வச்சு பேசி அது நடந்துகிட்ருக்கிறத கண்ணால் பார்க்குறாங்க. இருந்தாலும் எத்தனையோ பேர் வந்து அதை வந்து மூட நம்பிக்கைகள், ஏதாவது ஒரு 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 சித்தர் வந்து காதில் விபூதியை ஊற்றுறேன்னுவான், ஒருத்தன் வந்து கஷாயத்தை ஊற்றுனே குடினுவான், இன்னொருத்தன் வந்து உங்கள் தாத்தா மெதுவாக தான் பேசினாருங்கிறது, இப்படியெல்லாம் பண்ணி அந்த குழந்தைங்களை வந்து சரியான சமயத்தில் வைத்தியம் பண்ணுறதை தடை பண்ணி லேட்டாக்கி எடுத்து விட்ருவாங்க. அப்புறம் தேடி பார்த்து அந்த அப்புறம் நம்ம புலம்பி அழுது பேசணும் கிடையாது, அந்த சொன்னவன் ஓடிப்படுவான். டாக்டர் இதிலேயே இப்போ முன்பில் இந்த குழந்தைகள் பிறந்த உடனே வயசான பாட்டிகள்லாம் வந்து செக் பண்ணுவாங்க காது சரியாக இருக்கா, அவ்வளோ இந்த குழந்தை திரும்புது சரியாக இருக்குன்னு, அது கரெக்டான கரெக்டானது. ஏன்னா பிறந்த அன்னைக்கே டெஸ்ட் பண்ணக்கூடியது வந்து செவித்திறன். சொல்லப்போனால் இன்றைக்கி உலகத்தில் எல்லா முன்னேற்றம் அடைந்த நாடுகள்லையும் அது கம்பல்சரி. இப்போ என்னுடைய பேரனே வந்து பாஸ்டனில் பிறந்தான். ஓகே. என்னுடைய மகன் பாஸ்டன் இருக்கான், மருமகன் அங்கே இருக்காங்க. பிறந்த அன்றைக்கி நாங்கள் போனேன், பிறந்த அன்னைக்கு நாங்கள் உட்காந்துட்டு இருக்கும்போதே வந்து காதை டெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இது வந்து ஒரு நொடி, ஒரு நிமிடம் தான் ஆகும் டெஸ்ட் பண்ணுறது. இந்தியாவில் இருக்குங்களா அது? அதுதான், இதுக்கு தான் இப்போ நான் போராடிட்டுருக்கேன். அடுத்த போராட்டம் என்னுடைய போராட்டம் வந்து அதுதான். அதாவது இந்தியாவில் வந்து நாங்கள் ஒவ்வொரு இடங்களில் ப்ரைவேட்டாக பண்ணிகிட்ருக்கோம். கம்பல்சரியாக எந்த குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தைக்கு வந்து செவித்திறன் நார்மலாக இருக்காங்கிறது பிறவியில் பார்க்க முடியுங்கிறத இன்றைக்கி இன்றைக்கி நம்ம அதை நடைமுறை கொண்டு வர்றோமோ அன்னைக்கு தான் நம்ம உண்மையாகவே நம்ம ஒரு செவி திறனில் பாதிப்பு இருக்கிற சொசைட்டியை விட்டு மீண்டு ஒரு நார்மல் சொசைட்டிக்கு வர முடியும். மருத்துவத்துறையில் முன்னேற்றம் அடைஞ்ச நாடு அப்படின்னு சொல்லிக்கிறது எப்போன்னா, பெரிய ஹார்ட் சர்ஜரியும் காக்லியர் இம்ப்ளான்ட்டும் அதையும் இதையும் பண்ணுறதுனால கிடையாது. சமுதாயத்தில் அடித்தளத்தில் இருக்கிறவனுக்கு வந்து என்ன மருத்துவ வசதி கிடைக்குதுங்கிறத பொறுத்தான். பெரிய நான் இன்றைக்கி பிரமாதமான ஆப்ரேஷன், உலகத்தில் யாருமே பண்ணாத ஆப்ரேஷன் நான் பண்ணேங்கிறதுனால இது வந்து ஒரு சொசைட்டி மருத்துவத்துறையில் வளர்ந்த சொசைட்டி கிடையாது. பேசிக் அம்யூனிட்டிஸ் மருத்துவத்துறையில் எல்லாருக்கும் கிடைக்குதா அப்படிங்கிறது குவஸ்டின். அப்படி இல்லாத வரைக்கும் அது வந்து வளர்ந்த நாடு இல்லை, அது வந்து ஒரு ப்ரிமிட்டிவ் சொசைட்டி. ஸோ என்றைக்கு வந்து இன்றைக்கி நியோநேட்டல் ஹியரிங் ஸ்க்ரீனிங், பிறந்த குழந்தைக்கு கா செவித்திறன் எப்படி இருக்குங்கிறத டெஸ்ட் பண்ணுறது இன்றைக்கி அந்த இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோமோ அன்னைக்கு தான் நம்ம வந்து சமுதாயத்தில் நம்ம வந்து தலை நிமிர்ந்து நிற்க முடியும் மற்ற நாடுகளோட. இதில் என்னென்ன டாக்டர், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நம்ம டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இன்னும் நடைமுறையில் இல்லாமல் இருக்குன்றது ரொம்ப ஆச்சரியம். அது மாதிரி பெரிய செலவும் கிடையாது. அதுதான் இப்போ தான் அதுக்கு தான் இப்போ நான் இன்றைக்கி பேசிகிட்ருக்கோம். இப்போ ப்ரெசன்ட் கவர்மெண்ட்டும் அதுக்கு ரொம்ப பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் ஹோப்ஃபுல்லாக வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கொண்டு வந்தோம்னா இன்றைக்கி வந்து நம்ம ஒரு இந்தியாவுக்கு நம்ம முன்னோடியாக இருக்க முடியும். ஏன்னா எனக்கு வந்து இந்தியாவில் உள்ள எல்லா மாகாணங்களையும் விட தமிழ்நாட்டு மேலே ரொம்ப நம்பிக்கை உள்ள. நிச்சயம். நான் தமிழங்கிறதுனால மட்டும் இல்லை, எனக்கு உள்ளூரை வந்து தமிழ்நாட்டில் பல காரியங்கள் சாதிக்க முடியுங்கிற நம்பிக்கை உள்ளவன். கொஞ்சம் போராட்டங்கள்லாம் நடக்கும், சண்டையெல்லாம் போடணும், இதெல்லாம் பரவாயில்ல. பட் சண்டை போட்டாலும் அவங்க கடைசியில் நடக்கும். என்னுடைய வாழ்க்கையில் அதை நான் பார்த்துருக்கேன். நான் பிடிவாதமாக இருந்தாலும் பண்ணிடலான்றது, ஒரு வருஷம் ஆகலாம், பத்து வருஷம் ஆகலாம், 20 வருஷம் நடக்கும். அந்த முறையில் இதுவும் வந்து கண்டிப்பாக
நான் நடத்தி நடக்கிறத கண்ணால் பார்த்துட்டேன்னா என்னுடைய பயணத்தில் வந்து வெற்றி அடைஞ்சேன் தான் சந்தோஷப்படுறேன். குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர்ன்றது மாதிரி அந்த குழந்தைக்கு கேட்கணும்ல, அது அதை விட முக்கியமானது. வள்ளுவர் இருந்திருந்தால் இப்போ அதை பாடியிருப்பார். அதனால்தான் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம். ஆமாம் ஆமாம். இந்த பயணத்தில் நீங்கள் திரும்பி பார்க்குறப்ப எது உங்களை ரொம்ப கட்டாயம் பணம் கிடையாது புகழ்ச்சி கிடையாது எது உங்களை நெகிழ்ச்சியாக மாற்றுது? என்னுடைய வாழ்க்கையில் சில ஈவெண்ட்ஸ் மறக்கவே முடியாது. ஒன்று வந்து நான் சொன்னேன் பாருங்கள், ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் படிச்சுட்ருக்காம அவன் ஒரு தடவை அந்த பையன் வந்து ஒரு நான் ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தேன் என்னுடைய ஒரு சேம்பரில், திடீர்னு ஒரு ரொம்ப ஹேண்ட்ஸமாக ஒரு 6 அடி உயரம் ரொம்ப ஒரு ஹேண்ட்ஸம் பையன் தாடி கிடியோடு வந்தான். வந்துட்டு டிப்பிக்கல் அமெரிக்கன் ஸ்டைலில் ஹை டாக் அப்படின்னு திடீர்னு வந்து பக்கத்தில் வந்தால் என் தோளில் கை போட்டான். கிருஷ்ணன் அப்படி பார்த்தேன். அப்புறம் உடனே என்னை பார்த்து யூ டோன்ட் ரெக்னைஸ் மீ டு யூ அப்படின்னா, இல்லைப்பா. அப்போ வந்து அவங்களுடைய பாட்டி வந்தது, அவங்க ஒரு முஸ்லீம் ஃபேமிலி அவங்க, அந்த பாட்டி உள்ளே வந்துச்சுன்னா அதை பார்த்த உடனே எனக்கு டக்குன்னு தோணுச்சு. ஏன்னா வயசானவங்களுக்கு மோகம் மாறாது, சின்ன பிள்ளைங்களுக்கு தான் டக்குன்னு மோகம் மாறும். என்ன பிவி அப்படின்னா, நீங்கள் பண்ணீங்க ஆப்ரேஷன் பார்த்தீங்களா எப்படி இருக்காருன்னு அப்படின்னாங்க. நான் சொன்னேன், எப்படி இப்போ அவர் அப்போ பேசலைன்னு ஊமையாக இருக்காருன்னு கூப்பிட்டு வந்தீங்க, இப்போ என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, இப்போ என்னெல்லாமோ பேசுகிறாரு எனக்கு தான் புரிய மாட்டேங்குது. அந்த பாட்டி ரொம்ப இதாக சொல்லிச்சு. அந்த பையன் அவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கான். அப்போ நான் அன்றைக்கி வீட்டுக்கு வந்துட்டு என் ஒய்ஃப்ட்ட சொன்னேன், அம்மா வந்து இன்றைக்கி நான் திடீர்னு எனக்கு ஒரு ஹார்ட் அட்டாக்ல என்னோடய உயிர் பிரிஞ்சிச்சுன்னா கூட நான் சந்தோஷமாக போவேன். ஏன்னா என்னுடைய பர்பஸில் ஒரு பெரிய ஹாப்பினஸ் இன்றைக்கி எனக்கு நான் சொன்னேன். இதில் பெரிய பங்கு உனக்கும் இருக்குது. ஏன்னா முதல் இம்ப்ளான்ட் பண்ணதுக்கு இவனுடைய சொத்தை கூட கொடுக்குறேன், நகையை கூட கொடுக்குறேன்னு சொல்லி என்னை பண்ண வச்சது நீ தான். ஸோ உனக்கும் இந்த இதில் பெரிய பங்கு இருக்குது. நம்ம ரெண்டு பேருக்குமே இது ஒரு முக்கியமானது. இன்றைக்கி திடீர்னு நம்ம ரெண்டு பேருக்கும் ஏதோ கடவுள் நினச்சி நம்மளை உடலில் பிரியணும்னு நினச்சார்னா கூட ஹாப்பியாக போகலாம். நம்ம ஒரு பர்பஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் பணத்தால் ரொம்ப வெரி ரேர் டு கெட் ஹாப்பினஸ். அதுக்கு மாற கஷ்டங்கள் தான் வரும், கவலைகள் தான் வரும். ஆனால் இந்த மாதிரி ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் ஹாப்பினஸ், இன்னொருத்தருடைய மகிழ்ச்சியோ அதை பார்த்து நம்ம அனுபவிக்கிற மகிழ்ச்சி மாதிரி ஒரு மகிழ்ச்சி ஒன்றும் கிடையாது. கிரேட் டாக்டர். ஒரு நிகழ்ச்சியான ஒரு ஒரு செவி செல்வம் மாதிரி இந்த இன்டர்வியூவே அதை கேட்குறவங்களுக்கு அவங்களுடைய லைஃபை வேறு மாதிரியான விஷயங்கள் கொண்டு வந்திருக்கும். ஒரு நிறைவான பயணம், உங்களுடைய மருத்துவ கனவுகள் மென்மேலும் நிறைவேறதுக்கு வந்து பேசும் தலைமை குழு சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் டாக்டர். பேசும் தலைமையில் நிறைய ஆகச்சிறந்த மனிதர்கள் அவங்களோட அனுபவங்களை நம்ம தேடி தேடி கொண்டு போய் உங்களிடம் வந்து சேர்ப்பதற்கான காரணம் வந்து நீங்கள் நம்ம சந்திக்கக்கூடிய மனிதர்கள் அவங்க தான் முன்னத்தி ஏறாக இருந்து சில முக்கியமான விஷயங்களை இந்தியாவுக்கே முன்னோட்டமாக செஞ்சுருப்பாங்க. அவங்க வாழ்க்கையை பார்த்த விதம், அவங்க போராடிய விதம், இன்றைக்கு பிறவி குறைபாடோடு ஒரு குழந்தை செவித்துறனோடு இருக்குது அப்படின்னா அதற்குள்ளே இருக்கிற அந்த அனுபவம், அதற்குள்ளே இருக்கிற அந்த கமிட்மெண்ட், அதற்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பேஷன், அதை தான் பேசும் தலைமை ஒவ்வொரு வாரமும் வெவ்வேறு கோணத்தில் உங்களுக்கு வழங்கி கொண்டே இருக்கிறது. அதுதான் பேசும் தலைமையினுடைய தனித்துவம், சுவாரஸ்யம் அப்படின்னு சொல்லலாம். இப்படி துறை தேடி துறை தேடி பேசும் தலைமை பயணித்து கொண்டே இருக்கும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Miracle Vitamin C Drink, power your immunity. New 7 Tamil தொலைக்காட்சிகை, Tag TV, SCV, TCCL, VK Digital, Aadhar, Jack TV, Akshaya Digital ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், Airtel, Tata Sky, Sun Direct ஆகிய DTH கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.